வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 99. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் அகிலாட்டி ஸ்ரீலம் இன் ரிஷிகா ரூம். வணச்சா ரிஷிகா, எதுக்கு வர சொன்னேன், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லுன்னு சொன்னேன். ரிஷிகா, ஆமாம் ஆண்டி, ஆதி பருதி எந்த ஊருக்கு போயிருக்காங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். வணச்சா, என்ன ரிஷிகா சொல்கிறேன், எந்த ஊருக்கு போயிருக்காங்க? ரிஷிகா, பாரிஸ் ஆண்டி. வணச்சா, நீ எப்படி கண்டுபிடிச்சேன்? ரிஷிகா, நேற்று ஆதி தான் அகில ஆண்டி கிட்டே சொன்னான். அப்போ நான் யாருக்கு தெரியாமல் அவங்க ரூம் வாசலேருந்து கேட்டேன். வணச்சா, சூப்பர் ரிஷிகா, உடனே இதை நந்தினிக்கிட்ட சொல்லணும், அவள் அந்த பார்வதி கதையை முடிக்க பிளான் பண்ணிடுவான். ரிஷிகா, ஓகே ஆண்டி, நீங்கள் சொல்லுங்கள். அந்த பார்வதி உயிரோட சென்னைக்கு வரக்கூடாது, அதே நேரம் என் ஆதிக்கு எதுவும் ஆகக்கூடாது. வணச்சா, நான் பார்த்துக்குறேன், நந்தினி கால் பண்ணுறாங்க. நந்தினி, அட்டன் தி கால். நந்தினி, சொல்லுங்கள் ஆண்டி, அந்த ஆதி பார்வதி எந்த ஊருக்கு போயிருக்காங்க? வணச்சா, எப்படி நந்தினி, நான் அதை பற்றி சொல்ல தான் கால் பண்ணேன்னு கண்டுபிடிச்சேன். சரி, அதை விட அந்த ஆதி பார்வதியை கூட்டிகிட்டு பாரிஸ் போயிருக்கான் நந்தினி. நந்தினி, ஓ, பாரிஸ்க்கு ஹனிமூன் போயிருக்காங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி, அங்கே வச்சு அந்த பார்வதி கதையை நான் முடிக்கிறேன். வணச்சா, சரி நந்தினி, ஆனால் அவன் பாரிஸில் இருக்கான், நீ எப்படி அந்த பார்வதி கதையை முடிக்க முடியும்? நந்தினி, அதை நான் பார்த்துக்குறேன் ஆண்டி, பாரிஸில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் மூலிமா நான் அவளை பார்த்துக்குறேன். வணச்சா, ஓகே நந்தினி. நந்தினி, சரி ஆண்டி, நான் ஃபோனை வச்சுருன்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறான். வணச்சா, நந்தினி சொன்னதை ரிஷிகா மித்ரா கிட்ட சொல்கிறாங்க. மூணு பேரும் வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. சீன் ஃபேட்ஸ். அருண் அண்ட் ஷாம் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அகில அண்ட் புருஷ் ஃப்ரெண்டு பையனுக்கு என்கேஜ்மெண்ட்டு போயிருக்காங்க. ஐஸ்ரியா சிந்து அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க. டைம் ஃபைல்ஸ். சீன் ஷிஃப்ட் டு பாரிஸ். இன் ஆதி பருதி ரூம். ஆதி பருதி ரெண்டு பேர் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. டயர்டில் அவங்க ஆஃப்டர்நூன், இளம்பவும் இல்லை, லஞ்சும் சாப்பிடல. ஆட் ஈவினிங் டைம் அரௌண்ட் 4 o'clock. ஆதி தூக்கம் கலையுது. ஆதி எழுந்து ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறாரு. அப்புறம் திரும்பி பார்வதியை பார்க்குறாரு. ஆதி மைண்ட் வைஸ், டயர்டில் ரொம்ப நேரம் தூங்கிட்டு போல. பாவம் போட்டுட்டு லஞ்ச் கூட சாப்பிட்லையே. பார்வதி கணத்தை அவர் உள்ளங்கையில் சாஃப்டாக தடவுறாரு. பார்வதி தூக்கத்தில் சினுங்கிறா. ஆதி அதை பச்சரிச்சுட்டு அவன் நோஸில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி மைண்ட் வைஸ், இன்றைக்கி நைட் நான் உனக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் உனக்கு பிடிக்குமா பொண்டாட்டி? கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த நிமிஷம் உன் முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்பண்ணும். தூங்குறத பாரு, நல்ல குழந்த மாதிரி. என் செல்ல குட்டிட்டி நீ. சரி இரு, உனக்கு சாப்பிட்டே தான் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். எழுமி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரிசப்ஷன் கால் பண்ணுறாரு. அவங்க மீல்ஸ் எது இல்லை, ஸ்நாக்ஸ் டைம்ங்கிறதால ஸ்நாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆதி யோசிச்சு சரின்னு காஃபியும் ரெண்டு வெஜ் சாண்ட்விச்சும் ஆர்டர் பண்ணுறாரு. அப்புறம் பால்கனி டோர் ஓப்பன் பண்ணி பால்கனியில் நின்று அந்த சிட்டியோட அழகை பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் பார்வதிக்கு தூக்கம் கலைஞ்சி ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஆனால் அவளுக்கு முழுசாக தூக்கம் கலையலை. பெட்டில் பார்க்குற ஆதியில் ரூமை சுற்றி தேடுறான். லாஸ்ட்டாக பால்கனி டோர் ஓப்பன் ஆகிருக்கிறத பார்த்துட்டு ஆதி தூக்கத்துலேயே போய் ஆதியை பேக்கப் பண்ணி அவர் முதுகில் சாஞ்சிக்கிறான். ஆதி ஸ்மைல். போய் பொண்டாட்டி, எழுந்துட்டியா? பார்வதி முன்ன சொல்கிறான். ஆதி, இன்னும் தூக்க போல என் குட்டிக்கு. பார்வதி அதுக்கும் முன்ன சொல்கிறான். ஆதி சிரிச்சுட்டு பார்வதிக்கு எடுத்து விட்டுட்டு அவளை ஃப்ரெண்டில் இழுக்கிறாரு. பார்வதி அப்போ தான் கண்ணை நல்லா திறந்து ஆதியை பார்க்குறான். ஆதியோ கண்ணத்துக்கு என்னடி தூங்கிட்டு கேட்கறதுக்கெலாம் முன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். பார்வதி சினிங்கிட்டு ஆதி நெஞ்சில் சாஞ்சிக்கிறான். அப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஆதி எரிச்சலில் வரேன்னு பார்வதி ரிலீஸ் பண்ணிவிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணி ஸ்நாக்ஸும் காஃபியும் வாங்கிட்டு வராரு. அந்த டேபிளை வச்சுட்டு பார்வதின்னு கூப்பிட்றாரு. பார்வதி உள்ளே வரா. ஆதியோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவரே ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டுட்டு கூட்டிகிட்டு வராரு. அப்புறம் டவல் எடுத்து அவர் ஃபேஸை வைப் பண்ணி விடுறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறான். ஆதி அந்த ஸ்நாக்ஸ் ட்ரேவை எடுத்துகிட்டு பார்வதி ஷோல்டரில் கை போட்டு பால்கனிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு சின்ன ஸ்விமிங் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மேலே ட்ரேவை வச்சுட்டு ஆதி ஸ்விங்கில் உட்காந்துட்டு பார்வதி கையை பிடிச்சி கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. பார்வதி ஆதி நெஞ்சில் சாஞ்சிக்கிறான். ஆதி, பொண்டட்டி டைம் ஆகிட்டதால மீல்ஸ் எதுவும் இல்லையா? அதான், ஸ்நாக்ஸும் காஃபியும் ஆர்டர் பண்ண, உனக்கு ஓகே தானே? பார்வதி, எனக்கு பசிக்கவே இல்லை மாமா. ஆதி பார்வதி கணத்தை கிள்ளி, நீ பசிக்குதுன்னு சொன்னால் தானே அதிசயமே. இந்த காஃபி குடின்னு ஒரு கப் எடுத்து அவளை கொடுக்குறாரு. பார்வதி வாங்காமல் ஆதியவே பார்க்குறான். ஆதி ஒன்றுன்னு சிரிச்சுட்டு அவரே காஃபியை பார்வதிக்கு ஃபீட் பண்ணுறாரு. பார்வதி சிரிச்சுட்டு இன்னொரு கப் எடுத்து ஆதிக்கு ஃபீட் பண்ணுறான்.
ஆதி சிரிச்சுட்டு காஃபி குடிக்கிறாரு. அப்புறம் சாண்ட்விச் எடுத்து பார்வதி கூட்டி வர்றாரு. பார்வதி ஆதி கூட்டி வர்றான். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அந்த சிட்டியை ரசிக்கிறாங்க. பார்வதி ஆதி நெஞ்சல் சாஞ்சு உட்காந்துருக்கான். ஆதி பார்வதி பேக்கப் பண்ணி அவர் ஷோல்டரில் அவர் சின்ன வச்சுருக்காரு. பார்வதி, மாமா இப்போ இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாமா. உங்கள் கூட இப்படி நெருக்கமாக உட்காந்து இந்த ஊரை ரசிக்க போகுது. எனக்கு இந்த ஊர் இன்னும் அழகாக தெரியுது. ஆதி ஸ்மைல், ஆமாம் குட்டி நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் 1 வீக் நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம். உன்னோட சந்தோஷத்தை பார்த்து நான் ரசிக்க போகிறேன். பார்வதி சந்தோஷமாக சிரிக்கிறான். ஆதி, ஒய் பொண்டாட்டி. பார்வதி, ஆதி இன்னைக்கு நம்ம ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். பாரு, எங்கே மாமா? ஆதி, அங்கே வந்து தெரிஞ்சுக்கூடிய என் செல்ல பொண்டாட்டின்னு பார்வதி கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி, மாமா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நம்ம வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லணும்ல. ஆதி அதை மறந்துட்ட பாரு இருன்னு ஃபோன் எடுத்து அகிலா அம்மா கால் பண்ணுறாரு. இன் அகிலா டீச்சர் இல்லம் எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆதி கால் வரும். அகிலாவும் எக்ஸைட்டாக ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அருண், மா ஸ்பீக்கரில் போடுங்க. அகிலாவும் சரின்னு ஸ்பீக்கரில் போடுறாங்க. ஆதி, ஹலோ அம்மா. அகிலா, ஆதி சொல்லுப்பா பத்திரமா ரீச் ஆகிட்டிங்களா? ஆதி ஃபோனை ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்காரு. ஸோ பார்வதிக்கு அகிலா அம்மா பேசுகிறது கேட்குது. ஆதி, ம்மா ரீச் ஆகிட்டோம், டயர்டில் வந்ததும் தூங்கிட்டோமா, அதான் ஃபோன் பண்ணல. அகிலா, சரிப்பா பார்வதி என்ன பண்ணுறா? ஆதி பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி, அம்மா நானும் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஆதி, அடியே வந்து 1 நாள் கூட முழுசாகல, அதுக்குள்ளே பாரு நிலம் விசாரிக்கிறத. பாரு, மாமா நீங்கள் சும்மா இருங்க. ஷாம், அவன் அப்படி தான் தங்கச்சி, பொறாமையில் பொங்குவான். ஆதி, டேய் வந்தவனை கொன்றுவண்டா. ஷாம், அதெல்லாம் நீ வரும்போது பார்த்துக்கலாம். எல்லாரும் அதுக்கிட்ட சிரிக்கிறாங்க. அகிலா, நாங்கள் நல்லா இருக்கோமா, நீ எப்படி இருக்க? பார்வதி, நான் நல்லா இருக்கோமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? அகிலா, நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம், நீங்கள் பத்திரமா வெளியே போய் சுற்றி பாருங்கள், கரெக்ட் டைம் சாப்பிடுங்க சரியா? பார்வதி, சரிம்மா. இப்படி கொஞ்ச நேரம் எல்லோரு கூடும் ஆதி பார்வதி பேசுகிறாங்க. அகிலா, சரிம்மா நான் வச்சிட்றேன். ஆதி அண்ட் பார்வதி, சரிம்மா கால் கட்ஸ். ஆதி பார்வதி கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து பேசிட்டு அந்த சிட்டியை ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மடைஞ்சி 3 வர ஸ்டார்ட் ஆகுது. ஆதி டைம் பார்க்குறாரு, டைம் 7 PM. ஆதி, ஒய் பொண்டாட்டி சரிவா நம்ம போய் ரெடி ஆகலாம், அப்போ தான் அங்கே போய் சேர முடியும். பார்வதி, சரி மாமான்னு சொல்லிட்டு எழும்புறான். ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாமா, எனக்கு ஒரு கால் பேசணும், பேசிட்டு வரேன். பார்வதி சரின்னு லக்கேஜ்லேருந்து ட்ரெஸ் எடுக்க போகிறான். ஆதி பார்வதி கைப்பிடிச்சு நிறுத்துறாரு. பார்வதி, என்னாச்சு மாமா? ஆதி 2 லக்கேஜ் ஓப்பன் பண்ணி டவுல் எடுத்து பார்வதி கிட்டே கொடுக்குறாரு. பார்வதி ஆதியை பார்க்குறான். ஆதி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உனக்கு ட்ரெஸ் தரேன்னு சொல்கிறாரு. பார்வதி, போங்க மாமா, நான் எப்படி குளிச்சுட்டு டவுலோடு வருவேன், ட்ரெஸ் தாங்க. ஆதி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, நீ குளிச்சுட்டு சொல்லு, நான் ப்ளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட் தரேன், அதை போட்டுட்டு நீ வா, நான் உனக்கு சாரீ கட்டி விடுறேன். பார்வதி சினிங்களா, மாமா சாரியை கொடுங்க, நானே கட்டிட்டு வரேன். ஆதி, நோ நீ போய் குளின்னு சொல்லிவிட்டு பார்வதி ஷோல்டரில் கையை வச்சு அவளை ரெஸ்ட் ரூம்க்குள்ள மெதுவாக தள்ளி விட்டுட்டு டோர் லாக் பண்ணுறாரு. பார்வதி, மாமா. ஆதி, சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வச்சிடலாம், டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஃபோன் எடுத்து பால்கனிக்கு போய் யாருக்கும் கால் பண்ணி பேசுகிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பேசி முடிச்சுட்டு உள்ளே வர்றாரு. கரெக்டாக பார்வதி ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி மாமான்னு கூப்பிட்றான். ஆதி சிரிச்சு லக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்வதிக்கு ப்ளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட் எடுத்துகிட்டு போய் பார்வதி கிட்டே கொடுக்குறாரு. பார்வதி அதை வாங்கி டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்வதி வெளியே வரான். ப்ளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட் மேலே டவலை போட்டுட்டு வெளியே வரான். ஆதி பார்வதி பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவகிட்ட போகிறாரு. பார்வதி நர்வஸ் ஆகிறான். ஆதி பார்வதிக்கிட்டு போய் ஹஸ்கி வயசில், இப்போ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், வானாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஒரு ட்ரெஸ் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. பார்வதி அதை பார்த்து சந்தோஷமாக ஆதியை பார்க்குறா. ஆதி, பிடிச்சிருக்க போன்றாடி. பார்வதி, ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, அம்மா இதே எப்போ வாங்கினீங்க? ஆதி ஸ்மைலோட, அதன்னைக்கு நம்ம எல்லோரும் அவுட்டிங் போகும்போது ஷாப்பிங் போனோம்ல, அப்போ தான் வாங்கினேன். பார்வதி, நானும் உங்கள் கூட தானே இருந்தேன், ஆனால் நான் பார்க்கவே இல்லை. ஆதி, நான் உனக்கு தெரியாமல் தான் இதை வாங்கினேன், உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு அதான் உங்கள்கிட்ட காட்டில. பார்வதி, ஓ அதான் அப்போ சாரியில் எடுத்துகிட்டு என்ன ஐஸ்வர்ஷன் தண்ணிகிட்டு அனுப்புனீங்களா? ஆதி ஸ்மைல், ஆமான்னு கண்ணச்சுட்டு சொல்கிறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனர் சாரி, ரொம்ப கிராண்டாக பார்க்க அழகாக இருக்குது. ரெஃபரன்ஸ் எபிசோட் 71, பேஜ் நம்பர் 6 & 7. ஆதி, சரிவா நான் சாரீ கட்டி விடுறேன். பார்வதி, அதெல்லாம் வேணாமம்மா, கொடுங்க நானே கட்டிக்கிறேன். ஆதி பார்வதியை முறைச்சிட்டு அவள் கையை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. ஆதி, நான் முடிவு பண்ணிவிட்டேன், இன்றைக்கி நான் தான் உனக்கு சாரி கட்டி விடுவேன்.
பார்வதி ஆதி தள்ளி விட்டுட்டு டகரை பார்க்குறான். ஆதி ஒக்கையை டைட்டாக பிடிச்சு அவன் மேலே இருக்க டவலை எடுத்து தூக்கி போடுறாரு. பார்வதி ஒக்கையை வச்சு அவளை மறைச்சிக்கிறான். ஆதி அதை பார்த்து சிரிச்சிட்டு சாரியோட ஒரு ரெண்டு எடுத்து பார்வதி ஹிப்பை சுருகிறாரு. பார்வதி இஷுன்னு கண்ணை முடிக்கிறான். ஆதி பார்வதியை பார்த்து சிரிச்சிட்டு அவகிட்ட போய் வேறில் பவ் பண்ணுறாரு. பார்வதி ஐஸ் ஓப்பன் பண்ணி ஆதியை பார்க்குறான். ஆதி பார்வதி ஹிப்பை சுற்றிக்கிட்டு எழுது அவளை லிப் லாக் பண்ணுறாரு. பார்வதி கண்ணை டைட்டாக மூடி ஆதி ஹக் பண்ணிக்கிறான். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஆதி பார்வதி ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படியே பார்வதிக்கிட்ட சின்ன சின்ன சிண்டல்கள் பண்ணிக்கிட்டு சாரியை கட்டி முடிக்கிறாரு. பார்வதி கண்ணை மூடிட்டுதான் நிற்கிறான். ஆதி ஒரு பொண்டாட்டி முடிச்சுதிரி கண்ணை திறந்து பார்வதி கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி மெதுவாக கண்ணை திறந்து ஆதி பார்க்குறான். ஆதி அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் முன்னாடி உட்கார வைக்கிறாரு. பேக்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. அதில் இருக்க ஒயிட் ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் எடுத்து பார்வதி கையில் போட்டு விடுறாரு. அப்புறம் ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்ச கிராக்கர் நெக்லஸ் எடுத்து அவள் நெக்கில் போட்டு விடுறாரு. அப்புறம் இயரிங்ஸ் போட்டு விடுறாரு. அப்புறம் பார்வதி அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறாரு. அப்புறம் பவுடரெல்லாம் போட்டு லைட்டாக மேக்கப் போட்டு விடுறாரு. ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு போட்டு எடுத்து பார்வதி நேரத்தில் வச்சு விடுறாரு. அப்புறம் பார்வதி லிப்ஸில் லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு விட்டுட்டு அவள் கண்ணில் மை வச்சு விடுறாரு. லாஸ்ட்டாக பார்வதி எழுப்பி நிற்க வச்சு ஆதி நீல் டவுன் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்சேன் ஹிப் செயினை பார்வதி ஹிப்பில் போட்டு விடுறாரு. அப்படியே அவள் சாரி மேலே அவள் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறான். ஆதி எழுது பார்வதி கணத்தை ஹோல்ட் பண்ணி உன்னை இப்போ பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்கடி செல்லுன்னு பார்வதி ஃபோர்ஹெட்டில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கி நான் கொடுத்து வச்சுருக்கணும் மாமான்னு சொல்லி ஆதி ஹக் பண்ணிக்கிறான். ஆதியும் பார்வதி ஹக் பண்ணிக்கிறார். ஃபியூ மினிட்ஸில் ரெண்டு பேர் ரிலீஸ் ஆகிறாங்க. பார்வதி ஆதி செக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஆதி ஸ்மெயில் சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் நீ உட்காந்துருன்னு பார்வதி பெட்டில் உட்கார வச்சுட்டு ஆதி டவல் எடுத்து ஃப்ரெஷ் ஆக போகிறாரு. பார்வதி ஆதி நினச்சி சந்தோஷப்படுறான். கொஞ்ச நேரத்தில் ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரெடி ஆகிறாரு. பார்வதி எழுந்து போய் ஆதிக்கு ஷர்ட் பட்டன்லாம் போட்டு விட்டு பிளாக் ஷர்ட் போட்டு விடுறான். ஆதி பிளாக் ஷர்ட் பிளாக் பேண்ட் அண்ட் பிளாக் பிளாக் ஷர்ட் போட்டிருக்காரு. பார்வதி ஆதிக்கு ஏர் காம் பண்ணி விடுறான். ஆதி ஸ்மெயிலோட பார்வதி பார்க்குறாரு. ஆதி அப்போ தான் ஒன்று நோட் பண்ணுறாரு. போய் பேக் ஓப்பன் பண்ணி குங்குமச்சிமையில் எடுத்து குங்குமத்தை எடுத்து பார்வதி நெத்திலையும் நெத்தி வகையிலையும் வச்சு விடுறாரு. பார்வதி சந்தோஷமாக ஆதி பார்க்குறா. ஆதி இப்போ தான் ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. பார்வதி ஆதி ஹக் பண்ணிக்கிறான். ஆதியும் பார்வதி ஹக் பண்ணி அவர் சைட் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி மாமா நம்ம இந்த நைட் டைமில் எங்கே போகிறோம்? மார்னிங் போகலாமில்ல? ஆதி பார்வதியை பார்த்து குறும்பாக சிரிச்சிட்டு எனக்கு ஒன்று பார்க்கும்போது மார்னிங் போகலான்னு தான் தோணுது. ஆனால் இப்போ போய் தான் ஆகணும் பொண்டாட்டி. அதான் என்னென்னே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். பார்வதி போங்க உமன் செல்லமா ஆதி செக்ஸில் அடிக்கிறான். ஆதி சரி போகலாமா? பார்வதி ஆதி பார்வதி கூட்டிகிட்டு ரூமை லாக் பண்ணிவிட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வந்து கார் பார்க்கிங் போகிறாங்க. கார் டோர் ஓப்பன் பண்ணி பார்வதி உள்ளே உட்கார வைக்கிறாரு. அப்புறம் ஆதியும் டிரைவர் சீட்டில் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு. ஆஃப்டர் ஆன் அவர் கார் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. ஆதி காரை விட்டு இறங்கி பார்வதி சைட் டோர் ஓப்பன் பண்ணி பார்வதி ஐஸை க்ளோஸ் பண்ணி கீழே இருக்கிறாரு. சீன் ஃப்ரீஸ்டு தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.